எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசி ஓருசி. இன்றைக்கி நம்ம ருசி ஓருசி சேனலில் பார்க்க போகிறது, இன்றைய தினம் நமக்கு நவராத்திரியினுடைய 5வது நாள், அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை பஞ்சமியும் சேர்ந்து வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரியான அற்புதமான நாளின் பொழுது நம்ம வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் விரட்டியடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாலை நேர வழிபாட்டில் வாராகி எண்ணெய் முன்பாக எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வணங்கி அதை நம்ம வீட்டோட நிலைவாசல் பகுதியில் கட்டி வைக்கணும், இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது நம்ம ஏற்றக்கூடிய எந்த ஒரு தீபமானது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களையும் விரட்டியடிக்கும், நன்மைகளை மட்டுமே பெற்றுத்தரும். இப்படி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எங்கேயுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் நவராத்திரி தொடங்கின நாள் முதலாகவே ஒவ்வொரு நாளுமே எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த குறிப்பிட்ட மலர்களை நம்ம சமர்ப்பிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நம்ம செய்து வைக்க வேண்டிய நெய்வேத்தியம், இதை பற்றின ஒவ்வொரு சின்ன சின்ன தகவலையுமே நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரோம். அப்படி அந்த விதத்தில் இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவராத்திரியினுடைய 5வது நாள், அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது. பஞ்சமி அப்படின்னு சில எடுத்துக்கிட்டாலே அது வாராகி எண்ணெயை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள். நம்ம எத்தனையோ தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம வாராகி குண்டான வழிபாடுகள் அனைத்தையுமே தேய் மற்றும் வளர்பிறை பஞ்சமி நாட்களில் செய்துட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த நவராத்திரிகளில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு விசேஷமான நாள் அப்படின்னே சொல்லலாம். நவ துர்க்கைகளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாளாக கருதப்படக்கூடியது தான் இந்த நவராத்திரி 9 தினங்களுமே. அப்படி அந்த விதத்தில் வாராகி எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்து விதமான கஷ்டங்களையும் விரட்டி நமக்கு நன்மைகளை மட்டுமே அருளக்கூடிய அன்னை அப்படிங்கிறதாலையும், இந்த நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நாளின் பொழுது 5வது நாள் நமக்கு பஞ்சமி இல்லைங்களா, அப்படி நமக்கு அதீத ஆற்றல் அனைத்துமே வெளிப்படக்கூடிய இந்த நவராத்திரி 9 தினங்களில் வரக்கூடிய இந்த பஞ்சமி வெளிப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. முதல்ல நம்ம நவராத்திரியினுடைய 5வது நாள் நாயகி யாரு, இதற்குண்டான விஷயங்கள் நம்ம எந்த மாதிரியான குறிப்புகள் அனைத்தையுமே கடைபிடிக்கணும், எந்த மாதிரி நைவேத்தியம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். சாதாரணமாக நம்ம நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நவராத்திரியினுடைய 4வது நாளின் பொழுது ஒரு 10 வயது சிறுமி போல நம்ம அம்பிகையை பாவித்து நம்ம வணங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பெண்களுக்கே உகந்த ஒரு நவராத்திரி அப்படிங்கிறத தாண்டி பெண்மையை போற்றக்கூடிய ஒரு நவராத்திரி அப்படின்னு கூட சொல்வாங்க. தேவி மகாத்மியத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மை தான் சக்தியினுடைய ஆதாரம், பெண் இல்லாமல் எந்த ஒரு அணுவுமே அசையாது, பெண்ணே படைக்கிறாள், பெண்ணே காக்கிறாள், பெண்ணே அழிக்கிறாள் அப்படிங்கிற ஆதார சக்தியினுடைய பெயராக தான் ஆதிபராசக்தி விளங்குது அப்படின்னு சொல்லி தேவி மகாத்மியத்தில் சொல்வாங்க. மகிஷனுடைய நினைப்பு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது தன்னை விட சக்தியில் குறைந்தவ அப்படிங்கிறதால அந்த பெண்ணால் மட்டும்தான் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகள் கிட்ட வேண்டி வரம் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா. அப்படி அந்த விதத்தில் தான் இந்த பெண் மகாசக்தியாக தோன்றி, அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாமுண்டேஸ்வரியாக எழுந்தருள்வாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லி அந்த துர்க்கையால் அழிந்தவன் தான் இந்த மகிஷாசுரன். தேவி மகிஷாசுர மர்த்தினியினுடைய திருநாமம் கொண்டவங்க அப்படிங்கிற காரணத்தால் அரக்க உருவமும் விலங்கு மனமும் கொண்ட மூர்க்கைகள் அழித்து தேவி உலகையும் காத்தால் அப்படின்னு சொல்லி புராணங்களில் குறிப்பிருக்கு. நவராத்திரியில் வரக்கூடிய முதல் 3 தினங்கள் வந்து துர்க்கையை வணங்கி வழிபாடு செய்வதற்கும், அடுத்த 3 தினங்கள் மகாலட்சுமி தேவி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வதற்கும் உண்டான ஒரு அற்புதமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படி அந்த விதத்தில் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தேவியை வைஷ்ணவியாக பாவித்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும். ஒரு சில இடங்களில் சாமுண்டேஸ்வரியாக வழிபடுவாங்க, ஒரு சில இடங்களில் வைஷ்ணவி தேவி தாயாரை வழிபடுவாங்க. உங்களுடைய விருப்பம் தான். வைஷ்ணவி தேவி தாயாருக்குண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இன்றைய தினம் நம்ம வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது நைவேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னு பருப்பு பாயசம், பாசி பருப்பு பாயசம் இருக்கு இல்லைங்களா, அதை செய்து வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை கருப்பு உளுந்தால் செய்யப்பட்ட நைவேத்தியங்கள், ஏன்னா இது பஞ்சமி திதி, அது வாராகி குண்டான வழிபாடு அப்படிங்கிற காரணத்தால் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு சில நைவேத்தியங்கள் செய்து வைக்கலாம். பூஜை அறையில் கோலம் போடும் பொழுது மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அம்பிகைக்கு மலர்கள் அணிவிக்கும் பொழுது செவ்வரளி பூக்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் செவ்வரளி பூக்களை அணிவிக்கலாம், இல்லை முல்லை மலர்கள் அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அர்ச்சனைக்காக இலைகளையோ பூக்களையோ நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சரி, கண்டிப்பாக அதில் இடம்பெற வேண்டியது துளசி மற்றும் வில்வ இலைகள் இடம்பெறணும். பல வகைகளில் வாழைப்பழம் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். நெல்லிக்கனிகள் இடம்பெறுவது அப்படிங்கிறது உறுதி செய்துக்கோங்க, ஏன்னா இது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பஞ்சமி. அந்த வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது குபேர வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால அவருக்கு உகந்த நெல்லிக்கனிகளை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்துமே நவராத்திரி 9 தினங்களில் வரக்கூடிய 5வது நாளின் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியது. இது கலசம் வைத்திருக்கவங்க தான் செய்யணும், இல்லை குழு வைத்திருக்கவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம வீடுகளில் சாதாரணமாகவே அம்பிகை படத்திற்கு முன்பாக வழிபாடு அனைத்துமே மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இப்படி இந்த விஷயங்கள் அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் நமக்கு வளர்பிறை பஞ்சமி இல்லைங்களா. இப்படி இந்த வளர்பிறை பஞ்சமி நாள் அப்படிங்கிறதே வாராகி எண்ணெய்க்குரிய வழிபாட்டு நாள் அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக
கண்டிப்பாக வாராகி அன்னைக்கு முன்பாக ஒரு விசேஷ தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஐந்து முகங்கள் கொண்ட அகல் விளக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை தனித்தனி ஐந்து அகல் விளக்குகள் எடுத்து அதில் நீங்கள் சிவப்பு தெரியிட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான், எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ அதுக்கேற்றாற்போல் செய்துக்கலாம். இப்படி நம்ம நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தில் நம்ம ஒரு சில பொருட்கள் அனைத்தையுமே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். முதல் முக்கியமான பொருள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏலக்காய். நல்ல விதை பகுதி இருக்கக்கூடிய ஏலக்காய், நல்ல மனமோட நிறமோடு இருக்கக்கூடிய ஏலக்காயாக மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஏலக்காயினுடைய விதை பகுதியை மட்டுமே அந்த தீபத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்படி நம்ம சேர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது இந்த தீபத்துக்கு பக்கத்திலே ஒரு விசேஷமான பொருளை வைத்து வணங்கி அதை நம்ம வீட்டோட நிலைவாசல் பகுதியில் கட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்னென்னைக்குமே பிரச்சனைகள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்றென்றைக்குமே குளம் காக்கும் குலதெய்வங்கள் நம்மளோடு இருப்பாங்க, வாராகி எண்ணியும் துணை நின்று எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கிடுவாங்க. அப்படியான ஒரு விசேஷமான பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுக்கு மேலே ஒரு சிவப்பு நிற வஸ்திரம் விரிச்சிருங்க. எந்த ஒரு பரிகாரங்களுக்கும் பயன்படுத்தாத வஸ்திரமாக இருக்கணும், புதுசாக மட்டும்தான் இருக்கணும். அதை நீங்கள் விரிச்சதுக்கு அப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு கருப்புழுந்து சேர்த்துட்டு அதில் ஏலக்காய் ஒன்று இல்லைனா மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமத்தையும் கருந்துளசி இலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கருந்துளசி இலைகளையும் சேர்த்து இதை ஒரு முடிச்சு மாதிரி தயார் பண்ணி அதை நீங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய சமயத்தில் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட முடிச்சை நீங்கள் வைத்து வணங்கி சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த முடிச்சானது அனைத்து விதமான சக்திகளையும் ஈர்த்து அதை நம்ம வீட்டோட வாசலில் கட்டி வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு காக்கும் கவசமாக இருப்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பொருட்களுடைய சேர்க்கை அனைத்துமே வாராகி எண்ணெய் வீடுகளில் தங்க வைப்பதற்குண்டான அருளை பெற்றுத்தரக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிறதால கட்டாயமாக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே செய்திருங்க. இந்த முடிச்சை யாரெல்லாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பயுமே பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை பணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த முடிச்சை தயார் செய்து கட்டும் பொழுது அதனால் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாளும் சேர்ந்திருக்கு இல்லைங்களா. அதனால் கண்டிப்பாக இந்த நன்னாள் அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வழிபாடானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதில் சந்தேகமே இல்லை. இந்த முடிச்ச ஆண்களும் கட்டி வைக்கலாம், பெண்களும் கட்டி வைக்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. இப்படி இந்த முடிச்ச நம்ம வீட்டு வாசலில் கட்டி வைத்து ஒவ்வொரு நாளுமே நம்ம வீடுகளில் பூஜைகள் அனைத்துமே சேர்ந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். அதே சமயத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த முடிச்ச நம்ம எத்தனை நாள் வரைக்கும் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் அடுத்து வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் வைத்திருக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் தேய்பிறை பஞ்சமி நாட்களில் கூட முடிச்சை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. இந்த பொருட்களுடைய சேர்க்கையால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி நாட்களையும் இதே முறையில் நீங்கள் முடிச்சு தயார் செய்து கட்டி வந்தாலே போதும், கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றகரமானது அமையும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நவராத்திரியினுடைய ஐந்தாவது நாள், அது மட்டும் இல்லாமல் வளர்பிறை பஞ்சமியும் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் நம்ம வீட்டு நிலைவாசல் பகுதியில் எந்த மாதிரியான பொருட்களுடைய சேர்க்கையை கொண்டு வந்து முடிச்சா கட்டி வைக்கணும், வீட்டில் எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.